விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் தோழமை கட்சியினர் திறனாளர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் தியாகங்கள் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் தூத்துக்குடியில் திரேஸ்புரம் மேட்டுப்பட்டி சந்திப்பில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் அகமது இக்பால் தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்ட துவக்க நிகழ்ச்சியினை மக மாநில செயலாளர் கோவன் அவர்கள் புரட்சிப்பாட்டுடன் ஆரம்பித்தார். இந்த நிகழ்ச்சியின் விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளர் எஸ் பாலாஜி எம்எல்ஏ, வழக்கறிஞர் வில்லவன் கோதை மற்றும் தோழமை கட்சியினர் பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மத்திய மாவட்ட துணைச் செயலாளர் ஆட்டோ கணேசன், வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் சுலைமான், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணைச் செயலாளர் வனஜா, முன்னாள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் செல்வகுமார், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஹாஜா, வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர்கள் அர்ஜுன், சார்லஸ், முனிஸ், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை முன்னாள் மாவட்ட அமைப்பாளர் வேந்தன் மற்றும் வட்ட பொறுப்பாளர்கள் முகமது, அஜிஸ், டேனியல், ஆறுமுகம், அப்துல், நைனா, பாக்ருதீன், ஷேக், ஷித்திக், ஜெபகுமார், காதர் மைதீன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நம்ம எங்கள் கட்சியினுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அனைவரையும் பாராட்டி வரவேற்கிறோம். முதலாவதாக தோழர் அமைப்பினுடைய மாவட்ட புரட்சிகரை இளைஞர்களோடு நேரம் இடம் கொடுக்காததால் 5 நிமிடத்தோடு நீங்கள் முடிக்க வேண்டும் என்று கலை குழுவாக நடத்தி தந்த மாகாவுடைய மாநில செயலாளர் புரட்சி பாடகர் கோவன் குழுவினர் அனைவருக்கும் இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய விடுதலாக பார்ப்பன நாடாக ஆர்எஸ்எஸ் சிந்திப்பவருடைய நாடாக மாற்றுவதற்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.